வந்து சர்க்கரை வியாதி, சர்க்கரை வியாதினால நிறைய பேருக்கு வந்து எலும்பு மூட்டுக்கள் பாதிக்கப்படும். அதை பத்தி டாக்டர் ஆனந்தி பிரபா சொல்லுவீங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்க கிட்ட கேட்கலாம், நீங்க சொல்லுங்க. சர்க்கரை அதிக அளவுல இருக்கிறது தான் சர்க்கரை வியாதின்னு சொல்றோம். நம்ம உடம்புல ரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரை வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து அதிக அளவுல கிட்னிதான் என்ன செய்யணும், அந்த கழிவை வந்து வெளியே தள்ளணும். அது எவ்வளவுதான் பண்ணும், ரத்தத்துல உள்ள அதிகப்படியான கொழுப்புகளை எவ்வளவுதான், அதாலையும் அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த அளவுதான் அதுவும் ட்ரெயின் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி இருக்கிற குளுக்கோஸ் வந்து திரும்பியும் ரத்தத்திலேயே சுழல ஆரம்பிச்சிடும். அப்போ சுழலும் போது அது திரும்பி அடுத்த நேர சாப்பாடு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதில் உள்ளதை எங்கேயாவது கொண்டு ஸ்டோர் பண்ணணும். அதனால ஏதாவது மூட்டுகளில், முட்டு வழியில், முட்டுகளில், இடுப்புகளில், அந்த மாதிரி ஜாயிண்டுகள்லாம் ஸ்டோர் டெபாசிட் பண்ணி வச்சிரும். இதனால கூட முட்டு வழி, இடுப்பு வழியெல்லாம் சர்க்கரை வியாதினால கூட இந்த பேஷண்ட்டுகளுக்கு வர்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வைத்தியசாலையில இதுக்கு சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டவங்க கூட இந்த இடுப்பு வழி, மூட்டு வழியால அவதியுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அடிப்பட்டு எந்த அடியும் பட்டிருக்காது, ஆனா சர்க்கரை வியாதி இருக்கும். சர்க்கரை வியாதி இருந்தால் வலிக்குங்கிறதே அவங்களுக்கு மெதுவாக தான் அனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அதிக அளவு சர்க்கரைங்கிறது கழிவு தான். அந்த கழிவை வந்து எல்லா மக்களுக்கும், அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு முறையா வெளியேறுவது இல்லை. ஏன்னா அந்த சர்க்கரை, இந்த ரத்தத்தில் உள்ள சர்க்கரை எது வழியா வெளியேறணும், சிறுநீரகம் வழியா, யூரின் வழியா தான் வெளியேறணும், வெளியேற்றப்படணும். ஆனா நம்மளோட சிறுநீரகம் அதிகமான ஒர்க்கு, அது வந்து எவ்வளோ சர்க்கரையை வெளியேற்றும் ஒரு குறிப்பிட்ட, அதுவும் பழுதடைஞ்சிக்கிட்டே தான் வரும். காலங்கள் ஓட ஓட சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு இடுப்பு வலி, அதிகப்படியான சர்க்கரை வந்து இடுப்புகளில், முட்டுகளில், எந்தெந்த ஜாயிண்டுகள்லனாலும் அது தங்கும், தங்கிறதுனால அவங்களுக்கு அந்தந்த ஜாயிண்டுகள் வலி உண்டாகி வழியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வழியை நம்மளோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்க்கரை வியாதியால தான் வந்ததா, இல்லை வேற ஏதாவது அலர்ஜினாலையும் ஏற்படலாம், சுவாசம் மூலமா, அது மாதிரி எந்த இதனாலையும் ஏற்படலாம். இது சர்க்கரை வியாதியினால ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து அந்த சிவியரா அந்த இடத்துல யூரிக் ஆசிட் மாதிரி, அதுவும் ஒரு சர்க்கரை தான், அது ஒரு அமிலம் தான், அது அங்கங்க போய் ஸ்டோர் ஆகி அவங்க வலியினால பெரிய அளவுல அவதிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க வந்து உடம்ப முதல்ல சுத்திகரிக்கணும். அதாவது உடம்புல உள்ள கழிவுகளை, ரத்தத்தில் உள்ள கழிவுகளை முறையாக வெளியேற்றணும். முறையேற்றிட்டு திரும்ப அந்த கழிவுகள் வந்து உடம்புல சேரக்கூடாது இல்லையா. அதனால் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை நம்ம ஒரு டயட் சார்ட் தருவோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். என்றைக்குமே சர்க்கரை வந்துடுச்சுன்னா நமக்கு, சர்க்கரை வர்றவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி, அந்த உணவுகளில் வந்து நார் சத்து உணவுகளை அதிகமாக எடுக்கணும். மாவு சத்தை அப்படியே குறைச்சிடணும். கொஞ்சம் புரதங்களை சாப்பிடணும், அதிகமாக நார் சத்து. அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்டான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், சிலர்லாம் சாப்பாடே பார்த்தீங்கன்னா பிரெட்டு அந்த மாதிரி, பிஸ்கெட்டு அந்த மாதிரியே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரே மாவு சத்தாக, கார்போஹைட்ரேட்டாகவும் சாப்பிடக்கூடாது. அதனாலையும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கு, இப்போ சமைக்க வேண்டாம், ஒரு ஆள் தானே இருக்கும் அப்படின்னு சாப்பாடை வந்து இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காய்கறிகள், நார் சத்துக்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற கார்போஹைட்ரேட்டை அதிகமாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி உணவு சாப்பிட்ற முறையை மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக சாதம், நிறைய காய்கறிகள், பழங்களும் எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட பழங்கள் இருக்கு அதுக்காக, சர்க்கரை வியாதிக்கு சாப்பிடக்கூடிய ஆப்பிள் எடுத்துக்கலாம், மாதுளை காயான கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேரிச்சம்பளை சாப்பிடக்கூடாது, பேரிக்காய் சாப்பிடலாம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரியான பல வகைகள் சாப்பிடலாம். அது மட்டுமல்லாது நிறைய புரதங்களும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அதிக அளவில் புரதம் வந்து கம்மியாக, குறைபாடு ஏற்படும். அதனால் புரதங்களையும் எடுத்துக்கிடணும். அயன் கண்டிப்பாக குறையும், B12 B6 அது அந்த லெவலும் குறையும். ஏன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்திலே டயர்டாயிருவாங்க. ஏன்னா அதிக அளவில் அந்த உடம்பு எல்லா சத்துமே உடம்புகளுக்கு வந்து அந்த இன்சுலின் வந்து டெபாசிட் பண்ணி வைக்க கெப்பாசிட்டி இல்லாதனால தான் அவங்களுக்கு வந்து சர்க்கரையே வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே வெளியில் ட்ரைன் அவுட் பண்ணி போகிறதுனால, எல்லா சத்துக்களுமே ட்ரைன் அவுட் பண்ணி வெளியில் போகிறதுனால அவங்க வந்து ரொம்ப சோர்வாவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அடிக்கடி பசி, தாகம், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வரும். அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா நார் சத்து உணவுகள்லாம் வந்து செமிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நிறைய நார் சத்து, அதான் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கிடணும். மாவு சத்தை கம்மி பண்ணிட்டு காய்கறிகள், பழங்கள், பழங்கள்லையும் குறிப்பிட்ட பழங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு புரதங்களையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஆனால் இந்த சர்க்கரை வியாதியினால இடுப்பு வலி, முட்டு வலி, தோள்பட்டை வலி எல்லாம் குணப்படுத்தணும்னா எங்களோட வைத்தியசாலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது எதனால், சர்க்கரை வியாதியால தான் ஏற்பட்டிருக்கா,
இல்ல வேற எதுனாலயமானு கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மருந்து முறைகளை உங்களுக்கு சாறுகள் கஷாயங்கள் லேயங்கள் அந்த மாதிரி உங்க எதனால வந்திருக்குங்கிறத நோய் நோய் நாடிய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றால் போல மருந்துகளை கொடுத்து உங்களோட வியாதிய சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் கட்டுக்குள் கொண்டு வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கு இல்லையா, வலிகள், மூட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, கணுங்கால் வலி, இந்த வலிகள் எல்லாம் நிரந்தரமா குணப்படுத்த முடியும்.